ஹலோ விவாஸ், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து 21 to 30 சென்டென்ஸ், அதாவது 10 சென்டென்சஸ், நாங்கள் ஏற்கனவே 100 சென்டென்ஸ் சொல்லியிருந்தோம், அதில் வந்து 20 சென்டென்சஸ் முடிச்சாச்சு 2 வீடியோவில். அது கிளாஸ் 11, 12, இது வந்து கிளாஸ் 13. இப்போ 21 to 30 வரைக்கும் சொல்ல போகிறோம். 21 பாருங்க, இந்த வீடியோவில் 21 பாருங்க. இப்போ மேஷ் அப்படிங்கிறது வந்து பெசையிறது, கேஎன்இஏடி நீட் அப்படிங்கிறது பெசையிறது தான். பட் வந்து உங்களுக்கு பொட்டாட்டோவுக்கு மேஷ் தான் நல்லது. கோகனட்டுக்கு வந்து கிரேட்டிங்னு போடலாம், GREATENG போடலாம். பட் நாங்கள் வந்து ரெண்டுமே இந்த பார் போட்டதுனால பொட்டாட்டோ இஸ் நாட் மாஸ்ட் வெல், நல்லா பிசையப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறோம். கோகனட் இஸ் நாட் கிரேட்டட் அப்படின்னு கூட போடலாம். அந்த துண்டு துண்டாக இருக்கும், ஆனால் மாஸ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க. கேஎன்இஏடி நீட் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா பிசையப்படலை, அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டுக்கட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த சென்டென்ஸு. 21 மாஸ் MASH. இப்போ 22 பாருங்க, ஸ்கோபல் அப்படின்னு சொன்னால் இந்த அற்ப விஷயத்துக்காக சண்டை போடுறது, அது குழந்தைகள் தான் போடுவாங்க. ஓ அந்த ஓவர் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தி இருக்கோம். இந்த சில்ட்ரன் ஆர் ஸ்கோபிளிங் ஓவர் த டாய்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து அற்ப விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. WRU வேர் போட்டால் சண்டை போட்டாங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஆயிரும். அது பாஸ்ட் கண்டினியூஸ்டென்ஸு, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டென்ஸு, இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸ்கோபிளிங் ஓவர் அப்படின்னா அற்ப சண்டை அப்படின்னு அர்த்தம். இப்போ சென்டென்ஸு 23 பற்றி சொல்ல போகிறோம். இதில் பாருங்கள், இந்த ஸ்டீம் அப்படிங்கிறது வந்து ஆவி, அப்போ அவிக்கப்படுதல். அந்த தோசைக்கு வந்து ரோஸ்ட்டு, பெர்ஃபோரேட்டட் பிளேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த பிளேட்டு வந்து ஒரு ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதான் லிட்டு அப்படிங்கிறது மூடி. அதை சொல்ல போகிறோம் பாருங்கள், இட்லி எப்படி அவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸ்லே சொல்லிடலாம். இட்லி இஸ் ஸ்டீம்டு இன் அ பெர்ஃபோரேட்டட் பிளேட் வித் எ லிட் கவர்டு, ஒரு மூடி வச்சு கவர் பண்ணி அதை வந்து இட்லியாக வைக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரீமில் வந்து தயாராகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக சொல்லியாச்சு 23. இப்போ 24 பார்க்க போகிறோம். அது மாதிரி வடா, வடை வந்து இஸ் ப்ரிப்பேர்டு வித் கிரவுண்டு, கிரவுண்டுன்னா அரைக்கப்பட்ட தால் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து உளுந்த வடைக்கு உளுந்து, பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பு, மிக்ஸ் வித் காண்டிமெண்ட்ஸ், இந்த சால்ட்டு அதெல்லாம் காண்டிமெண்ட்ஸ் அப்படிமோ, ஸ்பைசஸ் அப்படிங்கிற மசாலா அது தெரியும், அந்த பெப்பரு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வடையை வந்து மசாலா மற்றும் மசாலா பொருட்களுடன் அரைத்தா பருப்புடன் வடை தயாரிக்கப்படுகிறது. அது இவ்வளோ சிம்பிளாக ஒரே இதில் அந்த ப்ராசஸ் அப்படின்னு பேர், ப்ராடக்ட் வந்து வடை. அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியாச்சு, ஒரு சென்டென்ஸ்லேயே சொல்லியாச்சு, அதான் இந்த சென்டென்ஸுடைய சிறப்பு. சென்டென்ஸ் 25 பாருங்கள், குடி கெட் மீ த ரேஷன். இந்த கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பூன் இங்கிலீஷில், ரேஷன் பொருட்களை எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர முடியுமா அப்படிங்கிறத சொல்றது. இது குட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பொலைட்டாக சொல்றது, பட் கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பொலைட் இல்லாம சொல்றது மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம், சாதாரணமாக சொல்றதுன்னு கூட எடுத்துக்கலாம். கேன் யூ கெட் மீ த ரேஷன், ஈக்குவல் டு ஈக்குவல் பீப்புள் அதை பேசுவாங்க. குடி கெட் மீ த ரேஷன் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி பேசுறது, பொலைட்டாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு சொல்றது தான் இது சென்டென்ஸ் 25. சென்டென்ஸ் 26 பாருங்க, எல்கேன் லீன் அப்படின்னா சாயறதுன்னு அர்த்தம், டூ ஃபார் அவுட் ஆஃப் த விண்டோ, ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காத விழுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள்டையும் சொல்கிறது. பஸ்ஸில் போகும்போது கூட இதை சொல்லலாம், வீடுகளையும் சொல்லலாம், டோன்ட் லீன் டூ ஃபார் அவுட் ஆஃப் த விண்டோ. டூ ஃபார் அப்படிங்கிறது வந்து அந்த டூ வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும், ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காத அப்படிங்கிறது. ஸோ இதான் சென்டென்ஸு 26. சென்டென்ஸ் 27 பார்க்க போகிறோம், ஒரு கதவை தட்டணுன்னு வைங்களேன், நாக் அட் த டோர், நாக் ஆன் த டோர், சம்படி இஸ் நாக்கிங் அட் த டோர், சம்படி இஸ் நாக்கிங் ஆன் த டோர், யாரோ கதவை தட்டுறாங்க, ப்ளீஸ் கோ அண்ட் ஆன்சர், என்னன்னு கேளு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷ் பாஷா இருக்காச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். சம்படி இஸ் நாக்கிங் த டோர், சம்படி வாஸ் நாக்கிங் த டோர், கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க, இஸ் நாக்கிங் வந்து இப்போ, நாக் அட் த டோர், நாக் ஆன் த டோர், அந்த ப்ரிப்போசிஷனோட சேர்ந்து நம்ம வந்து பேச பழகிடணும், அதான் சென்டென்ஸ் 27. சென்டென்ஸ் 28 பாருங்க, வில் திஸ் ஹவுஸ் சூட் யுவர் பட்ஜெட், இந்த ஹவுஸுக்கு பதிலாக நீங்கள் ரூமை போட்டுக்கலாம், எதை வேணாலும் போட்டுக்கலாம், ஒரு டிவி வாங்க போறீங்க, டிவி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய பொருளை, மிக்சி வாங்க போறீங்க, கிரைண்டர் வாங்க போறீங்க, அந்த மாதிரி இதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு இது பொருந்துமா. நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து 10,000, 20,000 எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தால இதை வாங்கலாம், வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு, வில் திஸ் ஹவுஸ் சூட் யுவர் பட்ஜெட், இந்த வீடு உங்கள் வாடகை நீங்கள் 5,000, 6,000 தரக்கூடிய லெவலில் இருக்கீங்க, இல்லை 10,000, 15,000 அந்த லெவலை பொறுத்து இந்த இது மாறும், அதான் பட்ஜெட்டு. ஸோ இது சென்டென்ஸ் 28. சென்டென்ஸ் 29 வந்து
டிகிரிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து பெருமை அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பெக்ட்ங்கிறதும் பெருமை தான், மரியாதை அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த மானம் போய்விட்டது அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட், அது வந்து லாஸ்ட் அப்படிங்கிறது எல்ஓஎஸ்சி லூசனுடைய வெர்பு டூ, அது லாஸ்ட் மை டிகிரிட்டி, லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட், என் மானம் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி, அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கும், போயிட்டுது அப்படிங்கிற மாதிரி. இது எல்ஓஎஸ்சியினுடைய வெர்பனுடைய வெர்பு டூ எல்ஓஎஸ்டி, ரைட். இது 29. இப்போ 30 இந்த வீடியோவில் உள்ள கடைசி பார்க்க போறோம், டூ நாட் ரிப்பீட் ஓவர், டூ நாட் ரிப்பீட் ஓவர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது, டூ நாட் ரிப்பீட் ஓவர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், என்ன நடந்திருக்கோ அதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு அதை பத்தியே நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறது. அந்த ரிப்பீட்டோட அந்த ஓவர் அப்படிங்கிற ப்ரிபசனை நமக்கு வந்து அப்ராப்ரேட்டா ப்ராப்பரா பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ இந்த 29-30 வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு, அந்த ஆல் பெல்லைக்கான கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹிட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.